بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் இமாம்கள் அறிஞர்கள் மீதும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சத்திய இஸ்லாமானது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. இந்த சத்திய மார்க்க இஸ்லாத்திற்கு இந்த இஸ்லாம் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு முரண்பாடுகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. அப்படி ஒரு சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் இந்த கருத்தை தான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை தெளிவாக ஒரு நேரத்திலே நமக்கு என்ன செய்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சுன்னன் இப்னு மாஜா என்ற நூலிலே 5வது ஹதீஸ் நம்பரிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லகத் தரக்துக்கும் அலா மிஸ்லி பைதா, உங்களை நான் வெள்ள வெள்ளேற என்று ஒரு மார்க்கத்திலே நான் உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். லைலுஹா வ நஹாருஹா சவாவுன், அதனுடைய இரவும் அதனுடைய பகலும் சமமாக இருக்கிறது. இரவுங்கிறதே கிடையாது, இருட்டுங்கிறதே கிடையாது. இருட்டுங்கிற மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பகல் எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அது மாதிரி தான் இரவும் இருக்கும். பகல்ல எப்படி ஒருவர் வழி தவறி செல்ல மாட்டாரோ அது மாதிரி இரவிலும் வழி தவறி செல்ல மாட்டார். அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த செய்தியை தொடர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சதக வல்லாஹி வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையே சொல்லிவிட்டார்கள். தரகனா வல்லாஹி அலா மிஸ்லி பைலா,
அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை வெல்லவில்லையர் என்ற ஒரு மார்க்கத்தில் தான் அவர்கள் விட்டு சென்று இருக்கிறார்கள். லைலுஹாவா நஹருவா சவாவுன், இதனுடைய இரவும் பகலும் சமமாக இருக்கிறது என்று அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை அறிவித்த தோல்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏன் இவ்வளவு பிரிவுகள், பிளவுகள், இவ்வளவு ஏன் குழு சண்டைகள், இவ்வளவு ஏன் பிரச்சனைகள் என்ற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நம்ம இரண்டு விதமாக நம்ம என்ன செய்யலாம், அணுகலாம். மார்க்கத்தில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் பிரிவுகளாக பலர் பிரிந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டால் கூட அவங்களும் என்ன சொல்லுவாங்க, மார்க்கம் தெளிவானது தான், மார்க்கத்தில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தான் என்று அவங்களும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், மார்க்கத்தை எந்த வகையில் விளங்கணுமோ, எந்த முறையில் விளங்கணுமோ அந்த முறையில் விளங்காது தான் இதுக்கு ஒரு காரணமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் இஸ்லாத்தில் தோன்றிய, இஸ்லாத்தின் பெயரால் தோன்றிய பல பிரிவுகள் மார்க்கத்தை புரிகின்ற முறையில் புரியாமல் தவறான ஒரு அணுகுமுறையில், தவறான ஒரு வழிமுறையில் புரிந்ததுனால தான் இவ்வளவு பிரிவுகளும் பிளவுகளும் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு பிளவுகளையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு நபி தோழர்கள் வாழ்ந்தாங்கள, அந்த நபி தோழர்கள் காலத்திலேயும் இன்றைக்கு இருக்கிற மாதிரியான பிளவுகள், பிரிவுகள் அன்னைக்கு இருந்ததில்லை. ஒரு சில பிரிவுகள் இருந்தாங்க, ஹவாரிஜி இது மாதிரியான ஒரு சில பிரிவுகள் வந்து இருந்தாங்களே தவிர இன்றைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பிளவுகள் இருந்ததில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரிவுகளில் ஹவாரிஜிங்கிற ஒரு பிரிவு தோன்றியது, அதில் கூட எந்த ஒரு நபி தோழரும் இருந்தது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், நபி தோழர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி புரியணுமோ அப்படி என்ன செஞ்சுருந்தாங்க, புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் நாமும் சொல்கிறோம், நபி தோழர்கள் புரிந்து கொண்டது மாதிரி நாமும் இந்த மார்க்கத்தை புரிந்தோம் என்று சொன்னால், நபி தோழர்களுடைய விளக்கத்தை, அவருடைய செயல் விளக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதை பின்பற்றினோம் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய மாட்டோம், வழிதவர மாட்டோம், நமக்குள்ள பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படாது, குழு சண்டைகள் ஏற்படாது என்று நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், தவறாக புரிந்து கொண்டு ஏற்பட்ட பிளவுகள் ஒரு வகையான பிளவுகள், இன்னொரு பிளவுகள் இருக்குது, இன்னொரு பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் தவறாக புரிந்ததுனால இல்லை, அது இஸ்லாத்தின் பெயரால் திணிக்கப்பட்டது, இஸ்லாத்தின்குள் திணிக்கப்பட்டது வேண்டுமென்றே. எப்படி பிற மதங்களில் பல புதிய கொள்கைகள், சித்தாந்தங்கள் திணிக்கப்பட்டனவோ அது மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க, வந்து இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி இந்த இஸ்லாத்தில் பல குழுக்களை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. இப்படி இந்த இஸ்லாமிய விரோதிகள் இருக்கிறாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முற்பட்டாங்க. ஏற்கனவே நபிமார்களை கொலை செஞ்சவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்க, கொலை செய்ய திட்டமிட்டாங்க. ஆனால் அது பலிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வச்சாங்க, அதுலேயாவது அவங்க ஜெயிக்க முடிந்ததா என்றால் அதுலேயும் என்ன செய்யல, அவங்க ஜெயிக்க முடியல. இப்படி பல்வேறு விதங்களில் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் இந்த தூதரை அழிப்பதற்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாங்க. அதில் எதுவுமே என்ன செய்யலை, பலிக்கலை. இதில் தோல்வியடைந்த இந்த இஸ்லாமிய விரோதிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய போர்வையை போர்த்தி கொண்டு பலரும் என்ன செஞ்சாங்க, விரோதிகள், இஸ்லாமிய விரோதிகள் பலரும் இஸ்லாத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க, புகுந்தாங்க. புகுந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தின் பெயரால பல்வேறு குழப்பங்களை அவங்க தோற்றுவிக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால்,
யூத மதத்தில் இருந்து, அதாவது யமன்ங்கிற பிரதேசத்தில் இருந்து, யூத மதத்தில் இருந்து ஒருவன் என்ன செஞ்சான், அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்யறான், வாரான். வந்து அவன் என்ன செய்யறான் சொன்னா, அவன் தான் என்ன செய்யறான், இஸ்லாத்திற்குள்ள வேண்டுமென்று திட்டமிட்டு பல கொள்கைகளை அவன் என்ன செஞ்சான், புகுத்த ஆரம்பிச்சான். எப்படி வந்து இதை யூதர்கள் கிறிஸ்துவ மதத்துக்குள்ள பல்வேறு சித்தாந்தங்களை வந்து பவுலுங்கிற ஒரு அடியார உள்ள கொண்டு வந்து எப்படி அதில் பல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி திருத்துவ கொள்கை என்று சொல்லுவாங்க, அவர் தான் அதை உருவாக்கினார். இவங்க அதை யூதர்கள் தான் அந்த வேலையை என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. அதுக்கு பல சான்றுகள் என்ன செய்த இருக்கு. அதே மாதிரி தான் இந்த யூதர்கள் இஸ்லாமிய விரோதிகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்திற்குள்ள வந்து அப்துல்லா இப்னு சபா என்பவனை நுழைத்து அவன் என்ன செஞ்சான், பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தினான். இதற்கு பல சான்றுகளை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உஸ்மான் அவர்கள் ஹிலாஃபத்து பொறுப்புக்கு தகுதி இல்லை, அந்த இடத்துல வந்து அலிதான், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வரணும் என்ற ஒரு கொள்கையை அவன் என்ன செய்கிறான், கொண்டு வரான். முதல் குழப்பத்தை அங்கே என்ன செய்கிறான், தோற்று வைக்கிறான். பொதுவாகவே மனிதர்கள், சில மனிதர்களுக்கு சில மனிதர்களை பிடிக்கும், சில மனிதர்களுக்கு சில மனிதர்களை பிடிக்காது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், அலி ரலில்லா அவர்களுடைய சிறப்புகளை, இல்லாத சிறப்புகளை எல்லாம் அலி ரலில்லா மேலே சொல்லி, அலி ரலில்லாவுக்கு இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான பண்புகள் இவற்றை இருக்குது, இவர்கிட்ட கடவுள் தன்மை இருக்குது என்றெல்லாம் பல்வேறு விஷயத்தை அலி ரலில்லா அவர்கள் மேலே சொல்லி, அலி ரலில்லா அவர்களை உயர்த்தியும் உஸ்மான் ரலில்லா அவர்களை தாழ்த்தியும் இவர் இதற்கு பொறுப்பு தகுதி கிடையாது என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான், முதல் முதல்ல இவன் வந்து பிரச்சாரத்தை பண்ணுறான். இப்படியெல்லாம் இஸ்லாத்திற்குள்ள இஸ்லாமிய விரோதிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வந்து இஸ்லாத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாத்தில் வந்து பிரிவுகளை ஏற்படுத்தணும், அதில் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தணும், இதனால் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும் என்றெல்லாம் பல திட்டங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க திட்டுறாங்க. இதுலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, தோல்வி அடைகிறாங்க. இதுலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, தோல்வி அடைகிறாங்க. இப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய விரோதிகள் இதோடு அவங்க என்ன செய்யலை, நிற்கலை. ஒரு இதில் தோல்வி கண்டாங்கன்னா இன்னொரு இதை ஆயுதத்தை என்ன செய்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்க. பலவிதமான ஆயுதங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் எடுக்கிறாங்க. பல இஸ்லாத்தில் தோன்றிய பல பிரிவுகளை பார்க்குறோம். அந்த பல பிரிவுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள், பின்னணியில் இருந்தவர்கள் யார், இந்த இஸ்லாமிய விரோதிகளான யூதர்கள் தான் அதுக்கு பின்னணியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. சில இயக்கங்கள் இஸ்லாத்தின் பெயரால் தோன்றும், அதற்கு அவர்கள் பின்னணியில் இல்லாட்டாலும் முன்னணியில் நின்று அவங்க தான் என்ன செய்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அதை வந்து ஊட்டி வளர்ப்பாங்க, அதை வந்து என்ன செய்வாங்க, பத்த வைப்பாங்க, அதற்கு உதவி செய்வாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இஸ்லாத்திற்குள்ள குழப்பம் பண்ண உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய விரோதிகள் என்ன செஞ்சாங்க, திட்டங்கள் தீட்டினாங்க. நிறைய பிரிவுகளை பார்க்கலாம். அதில் மொதல் பிரிவு சொன்னா, ஷியாவை என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த ஷியா மதத்தை உருவாக்குனவனே அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடியவன் தான். இதை இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சில இஸ்லாமிய அறிஞர்கள் இதை வந்து ஒரு சிலர் மறுத்தாலும் கூட, பெரும்பான்மையான அதிக பெரும்பான்மையான இஸ்லாமிய அறிஞர்கள் அப்துல்லா இப்னு சபா என்பவனால் தான் இந்த ஷியா மதம் என்ன செஞ்சிச்சு, உருவாகச்சு என்று அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஷியா மதத்திற்கும் இவன் தோற்று வைத்த இந்த யூதர்களுடைய மதத்திற்கும் நிறைய ஒற்றுமைகளை என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணமாக இந்த கிறிஸ்துவ மதத்தில் நம்ம என்ன செய்யலாம், இவர்களால், அதாவது யூதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலுங்கிற ஒரு அடியாரை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இது அவங்க என்ன அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இதில் வந்து அப்துல்லா இப்னு சபா என்பவனை என்ன செய்கிறாங்க, உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, இந்த யூதர்கள் இதை நம்ப வைப்பதற்காக ஒருவனை அனுப்பி, நான் வந்து மசீஹ ஈசாவை நான் சந்தித்தேன், ஈசா வந்து என்னிடத்துல சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு, அந்த செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்று சொல்லி நம்ப வைக்கிற விதமாக அந்த மக்கள் முன்னிலையிலேயே அவன் என்ன செய்கிறான், தீ குளிக்கிறான். இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாம், சரிதான் போல் தெரியுது. ஒருவர் தீ குளிக்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அப்போ இவர் உண்மையிலேயே ஈசாவை சந்திச்சிருக்கிறாரு, அப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயம்தான் என்று மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்ப வைக்கிறான், நம்ப ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி தான் அப்துல்லா இப்னு சபா என்பவனும் அலிரலில்லா அவர்களுடைய ஆதரவாளர் மாதிரியே காட்டிக்கொண்டு அலிரலில்லா அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி உஸ்மான் அலில்லா அவர்களை மறைமுகமாக மட்டம் தட்டி கொண்டே இருந்தான். யாரு? இந்த அப்துல்லா இப்னு சபா. அப்போ இந்த வகையில் பார்க்கும் பொழுது எப்படி கிறிஸ்துவ மதத்தில் இந்த யூதர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களோ, ஒருவனை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஸ்லாமிய மதத்திலையும் ஒருவனை வைத்து என்ன செஞ்சாங்க, குழப்பத்தை அப்துல்லா இப்னு சபா என்பவன் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்க்கலாம், கிறிஸ்துவ மதத்தில் வந்து மசீஹ் எப்படி போற்றப்படுகிறாரோ அதே மாதிரி ஷியாவில் வந்து ஹுசைன் அவர் என்ன செய்வார், போற்றப்படுவார். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, போற்றப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் கத்தோலிக்க என்ற ஒரு பிரிவு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 12 தூதர்கள்னு சொல்லி அதில் என்ன செய்கிறாங்க, அறியப்படுறாங்க. அதே மாதிரி யூதர்கள்லையும் என்ன செய்கிறாங்க, இஸ்னா அஷர நகீபன் அப்படின்னு சொல்லி குரான்ல என்ன செய்யுது, அதுலேயும் 12 என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷியாவிலையும் 12 இமாம்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சமமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்க மதத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மதத்தலைவர் இருக்கிற மாதிரி ஷியாவிலையும் என்ன செய்கிறாங்க, மதத்தலைவர்கள் இருக்கிறாங்க. கத்தோலிக்க மதத்திற்கு வாட்டிக்கான் இருக்கிற மாதிரி ஷியாவுக்கு என்ன இருக்கிறது, நஜிஃப் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சுட்டி காட்டி இந்த ஷியா மதத்தை யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டு உருவாக்குனாங்க என்று என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க. இதை எதுக்கு நாம் சொல்கிறோம்னு சொன்னால் இந்த பிரிவுகள் விஷயத்தில் நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தெரியாமலேயே, இஸ்லாமியர்களுக்கு தெரியாத வகையில் பல இடங்களில் வந்து என்ன செஞ்சாங்க, ஷியா மதத்தை பரப்புனாங்க. பிறகு அது இஸ்லாமிய அறிஞர்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு, அது அகற்றப்பட்டு விட்டது. இப்போ தமிழகத்திலையும் சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த போர்வையை போர்த்தி கொண்டு ஷியாவை வளர்ப்பதற்காக பலரும் என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அதை பகிரங்கமாகவே நம்ம என்ன செய்ய முடியுது, காண முடியுது. கருப்பலான்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பேரில் அலிர் அலில்லா அவர்களை உயர்த்தி பேசவும், முஆவியா ரதியல்லாஹு அவர்களை தாழ்த்தி பேசவும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய கொள்கை என்ன, நபி தோழர்கள் அனைவரையும் என்ன செய்யணும், ரதியல்லா எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய அகீதா ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நபி தோழர்களை உயர்த்தியும் இன்னொரு நபி தோழர்களை திட்டியும் என்ன செய்கிறாங்க, தீக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல இஸ்லாமிய இளைஞர்கள் விவரம் தெரியாமல், இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் தெரியாமல் இதில் பலரும் என்ன செய்கிறாங்க, விழுறத பார்க்குறோம். கற்பலாங்கிற பேரில் இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அலிரலில்லா அவர்கள் பக்கம்தான் அதுல வந்து என்ன இருக்குது, ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு தான் நியாயம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்கு தான் எல்லாம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை என்ன செய்யறாங்க, கொண்டு போய்கிட்டு இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, கண்ணால நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் கவனமாக என்ன செய்யணும், செயல்படணும். எப்படி ஷியா மதத்தை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி பல்வேறு குழுக்களையும் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. அதை நான் பின்னால் சொல்கிறேன். உதாரணமாக காதியானிகளை சொல்லலாம், அகிலே குரானை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், இவர்களெல்லாம் ஷியா மதத்தார்கள் தான், ஷியா மதத்தவர்கள் தான் உருவாக்குறாங்க, யூதர்கள் தான் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து இஸ்லாமிய பெயரில் பல பிரிவுகள் என்ன செய்து இருக்குது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் வழிகட்ட பிரிவுகள், இந்த முஅத்தசிலா என்ற ஒரு பிரிவினரை சொல்லலாம்.
ஜஹ்மியாக்களை என்ன செய்யலாம் சொல்லலாம். இது மாதிரி பாத்னியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நுசைரியாக்கள், இஸ்மாயிலியாக்கள், அதே மாதிரி தர்வேசுகள், அதே மாதிரி இப்படி பல பிரிவுகளை இவங்க வந்து தோற்றுவிச்சான். இதுக்கு பின்னால் அந்த யூதர்கள் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. உதாரணமாக மோத்தசிலாங்கிற ஒரு பிரிவை நம்ம சொல்லலாம். இந்த மோத்தசிலாங்கிற பிரிவு இதை வந்து யூத மதத்தவர்கள், யூதர்கள் தோற்றுவிக்காட்டாலும் கூட இதை என்ன செஞ்சாங்க, நல்லா வளர்த்து விட்டாங்க. இந்த மோத்தசிலால் உள்ள பல்வேறு கொள்கைகள், சித்தாந்தங்கள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஷியா யூதர்களுடைய மதத்திலிருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஹவாரிஜ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, இந்த மோத்தசிலாக்களுடைய கொள்கைகள், பல்வேறு கொள்கைகள். உதாரணமாக அஸ்மா சிஃபாத்து, சிஃபாத்துகளுக்கு வந்து என்ன செய்யறது, அஸ்மாக்களை ஏற்றுக்கொண்டு பல சிஃபாத்துகளுக்கு பல தவறான விளக்கங்கள் கொடுக்கறது. அல்லாஹ்வுடைய பெயர்களை எடுத்துக்கிடுவாங்க, ஆனால் பண்புகளை இவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் பல்வேறு பண்புகளை மறுக்கிறது. இதே மாதிரியான விஷயங்கள் யூதர்கள்ட்டையும் இருக்கு. இது அங்கே இருந்தால் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இஸ்லாமிய அறிஞர்கள் அகிதாவை பற்றியே பேசுகிறாங்க, ஏன் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பிரிவுகளை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்களுக்கு தெரியும். இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரையில் ஹசன் பசரி ரஹமகுல்லாலி அவங்க சொல்கிறாங்க, ஒரு கொள்கை, ஒரு தவறான கொள்கை வருகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விடுவார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். ஆனால் பொதுமக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இது தெரியாது. அது வந்து வந்துட்டு போன பிறகுதான் என்ன செய்யும், அவங்களுக்கு தெரியும். வந்து அம்மக்களோட மக்களாக கலந்து அது திரும்பி போகும்போது தான் தெரியும் இது தவறான கொள்கை அப்படின்னு சொல்லி. அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் பொதுமக்களை வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டும் விதமாக, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த ஃபிர்காக்களுக்கு எதிராக, இந்த பிரிவுகளுக்கு எதிராக பல போராட்டங்களை என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. மோத்தசிலாக்களுக்கு எதிராக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கடுமையான போராட்டம் பண்ணாங்க. அவர்களை சிறைக்குள்ளே என்ன செஞ்சாங்க, தள்ளினாங்க. இதே மாதிரி பல அறிஞர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிறைக்குள்ளே போயிருக்கிறாங்க. சிறை வாழ்க்கையை அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அலைஹி அவர்கள் இந்த ஃபிர்காக்களை எதிர்த்து கடுமையான போராட்டம் பண்ணாங்க. பல தடவை சிறைக்குள்ளே போனாங்க. சிறைக்குள்ளே வச்சு தான் அவங்க மரணத்தையே அவங்க என்ன செஞ்சாங்க, தழுவுனாங்க. அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் அன்றும் சரி இன்றும் சரி இந்த கொள்கை பிரிவுகளை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, எச்சரிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரு, இது நம்மளை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்லதை எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தவறான வழிகளையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு விட்டுட்டு இதுதான் நேரான பாதை, இதனுடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் துஆத்துன் அலா அபுவாபில் ஜஹன்னம், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருப்பாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. அப்போ இந்த மோத்தசிலாக்களாக இருக்கட்டும், ஜஹ்மியாக்களாக இருக்கட்டும், இப்படி எந்த பிரிவுகளாக இருக்கட்டும், இந்த பிரிவுகள் வந்து தவறான புரிதல்களால் ஏற்பட்டாலும், ஆனால் இதற்கு பிறகு யூதர்கள் பின்னணியில் உட்கார்ந்து கொண்டு இதை என்ன செஞ்சாங்க, இதற்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இதற்கு கடுமையான முறையில் வந்து என்ன செஞ்சாங்க, ஆட்சேபனை பண்ணாங்க. அதே மாதிரி பார்க்கலாம், இந்த ஷியா இந்த யூதர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் ஃபாத்திமியா என்று சொல்லப்படக்கூடிய பிரிவுகள். இவர்கள் மூலமாகவும் இஸ்லாத்தின் பேரால் பல பிரச்சனைகள் என்ன செஞ்சு ஏற்பட்டுச்சு. கபர் வணக்கமாக இருக்கட்டும், சூஃபியாக்களுடைய பல பிரிவுகளாக இருக்கட்டும், பல புது புது விழாக்களாக இருக்கட்டும், மீலாது விழா போன்ற விழாக்களாக இருக்கட்டும், பலவிதமான பிதாத்துகள், குராபாத்தான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே யார் தோற்றுவித்தார்கள் என்றால் ஃபாத்திமியாக்கள். இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் விழாவாரியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் இங்க நேரத்தின் அருமை கருதி, சுருக்கத்தை கருதி நாம என்ன செய்யறோம், சுருக்கமான சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் சொல்றோம். அதே மாதிரி தான் உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்துவதற்காக இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பின்னணியில் வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் முஸ்தபா கமல் அத்தாதுர்க் இருக்கிறானே அவனை கொண்டு வந்ததும் இவர்கள் தான்.
இப்படி பலவேற பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணியவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த யூதர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதனால தான் இதுக்கு பின்னாலே நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிவுகள் இந்த பிரிவுகளுக்கு பின்னால் போகக்கூடாது. கொள்கை விஷயங்களில், அகீதா சார்ந்த விஷயங்களில் தெளிவான ஒரு மன்ஹஜில் இருக்கணும். குறிப்பாக நபி தோழர்கள் எந்த வழியில் சென்றாங்களோ அந்த வழியில் போகணும். நபி தோழர்கள் எந்த பாதையில் இருந்தாங்களோ அந்த பாதையை பின்பற்றி போகணும். நபி தோழர்களுடைய விளக்கத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். பிறருடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம தவறான வழியில் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அகீதா சார்ந்த விஷயங்களில் நபி தோழர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ, என்ன விளக்கத்தில் இருந்தாங்களோ அந்த விளக்கத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும் என்று நாம் சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏனென்று சொன்னால் இதற்கு பின்னால் என்ன யூத சதி இருக்கிறது. சில அறிஞர்கள் வந்து சொல்வாங்க எல்லா பிரிவுகளையும் தோற்றுவித்தது யூதர்கள் தான் என்று. நாம் அப்படி சொல்ல வரல, அது தவறான விஷயம். ஆனால் சில பிரிவுகள் அவங்க தோற்றுவித்தாங்க, சில பிரிவுகளுக்கு பின்னால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்கிறாங்க. இதுதான் விஷயம். ஷியாக்கள், காதியானிகள், அகிலே குரான் இது மாதிரியான பிரிவுகளை, மத பிரிவுகளை தோற்று வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் உருவாக்குனது. ஆனால் சில பிரிவுகளுக்கு பின்னால் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, யூதர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நாம் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இஸ்லாமிய விரோதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள், பல அடிப்படையான விஷயங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. குர்ஆனிலும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி நம்ம யூதர்கள் வைத்திருக்கிற அந்த வேதங்களை நம்ம குறை சொல்கிறோமோ அது மாதிரி அவர்கள் நம்ம வைத்திருக்கிற குர்ஆனை குறை சொல்வதற்காக, நம்ம வைத்திருக்கிற அந்த வேதத்தை குறை சொல்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, திட்டமிட்டு பல சதி வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன சொன்னா, இந்த அகிலே குர்ஆன்கள் மூலமாக உருவாக்கின ஒரு குர்ஆன், அதை நம்ம என்ன செய்வோம் கடைசிக்கு சொல்வோம். அதே மாதிரி ஹதீதுலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க, இஸ்லாத்தினுடைய இன்னொரு மூல ஆதாரம் குர்ஆன் எப்படி ஒரு மூல ஆதாரமோ அதே மாதிரியான ஒரு மூல ஆதாரம் சுன்னா ஹதீத். இந்த ஹதீதுலையும் பல சந்தேகத்தை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க. எப்படிலாம் சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னு ஹதீதினுடைய ருவாத் அறிவிப்பாளர்கள். அறிவிப்பாளர்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் யாரையெல்லாம் குறை காணக்கூடாதோ, குறையே சொல்லக்கூடாதோ, குறையே இல்லையோ அவர்களையெல்லாம் குறைப்படுத்தினார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் தான் ஹதீதுகளை அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதிகமான ஹதீதுகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்களை என்ன செஞ்சாங்க, இவர்கள் பேரால் இவர்கள் அறிவித்த ஹதீதுகளை சந்தேகத்தை உண்டு பண்ணுற விதமாக இந்த யூதர்கள் பின்னணியில் உருவான இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்களே, ராஃபிதியாக்கள் இருக்கிறாங்களே, இந்த ஷியாக்களும் ராஃபிதியாக்களும் அதே மாதிரி கீழத்தியவாதிகளும் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீதுக்கு மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக அறிவிப்பாளர்கள் மேலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி இவர்களுடைய இணையதளங்களை பார்க்கக்கூடியவர்கள், நோட்டமிடக்கூடியவர்கள் இதை என்ன செய்யலாம், தெளிவாகவே கண்டுகொள்ளலாம். அப்போ ஹதீதுடைய அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹதீதுனுடைய உள்ளடக்கத்திலையும் என்ன செஞ்சாங்க, சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்க. சந்தேகத்தை ஏற்படுத்தி அதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க ஓரளவு வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதை இன்னைக்கு இஸ்லாமிய சில இளைஞர்கள் அறியாம, இதனுடைய பின்னணி விளங்காம, இதனுடைய சதி திட்டம் விளங்காம என்ன செய்யறாங்க சொன்னா, இவர்களுடைய சதி வலையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. இவர்களும் என்ன செய்யறாங்க சொன்னா, ஹதீதுகளுடைய உள்ளடக்கத்துல சந்தேகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்களும் இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட ஒரு சில குழுக்கள் இந்த மோத்தசிலாக்களுடைய வழியில போறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், அதனுடைய பாதையில போறதை பார்க்கிறோம். இந்த யூதர்களுடைய அந்த சதி வலையில விழுந்ததை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்வார்கள், காலப்போக்கில் இந்த ஹதீதுகளையா குறை சொல்லிவிட்டு இவர்கள் கடைசியில் எங்க போய் நிற்பாங்கன்னா, இந்த ஹதீதுகளை அறிவித்த நபி தோழர்கள் விஷயத்திலையும். ஏற்கனவே நபி தோழர்களை எந்த அளவிற்கு மட்டம் தட்டுவிட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் மட்டம் தட்டிட்டாங்க.
எந்த விதத்தில் மட்டும் குறை சொல்லாமல் இருக்கிறாங்க, அறிவிப்பாளர் ரீதியாக மாத்திரம் குறை சொல்லாமல் இருக்கிறாங்க. இனிமேல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்னும் குறைவான காலகட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே என்ன செய்வாங்க, கண்டிப்பாக குறை சொல்வார்கள். குறை சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய இணையதளங்களை நீங்கள் பாருங்கள், ஷியாக்களுடைய இணையதளங்களை பாருங்கள், இது போன்ற இணையதளங்களை நீங்கள் பார்த்தால் இதை நீங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இவங்க போய் என்ன செய்வாங்க, அங்கே தான் இருப்பாங்க. அதனால தான் இவர்களுக்கு எதிராக நாமும் இன்னைக்கு கடுமையான ஒரு யுத்தத்தை நாம என்ன செஞ்சிருக்கிறோம், தொடுத்திருக்கிறோம். இவர்களை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் இதுதான். இவர்கள் போற வழி இந்த வழி, இவர்கள் செல்லக்கூடிய இடம் இந்த இடம், இதனுடைய இடம் மிக அபாயகரமான இடம், நரக படுகுழி என்பதனால தான் இதை உணர்ந்துதான் நாம என்ன செய்யறோம், எச்சரிக்கை செய்யறோம். அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நேரடியாகவே உருவாக்கப்பட்ட ஒரு மதம்தான் காதியானி மதம். அதாவது அகமதியாக்கள்னு சொல்லுவாங்க, காதியானியர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, காதியானிகள் என்றும் அறியப்படுறாங்க, அகமதியாக்கள் என்றும் என்ன செய்யப்படுறாங்க, அறியப்படுறாங்க. இவங்க எதுக்காண்டி உருவாக்கப்பட்டாங்க என்று சொன்னால், நம்ம பார்க்குறோம் இந்த காதியானி மதத்தினுடைய தலைவன் இருக்கிறான குலாம் அகமது காதியானி என்பவன், இவன் எதனால் உருவாக்கப்படுறான், எப்படிலாம் உருவாக்கப்பட்டான், இவனுடைய பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம், தெளிவாகவே விளங்கிக்கிடலாம். இந்த குலாம் அகமது காதியானி இருக்கிறான, இவன் எதற்காக உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால், இந்தியாவில் வாழ்ந்தவன் தான். இன்றைக்கு அன்றைக்கு பிரிக்கப்படாத பாகிஸ்தான் பஞ்சாபுங்கிற மாகாணத்தில் காதியானுங்கிற ஊரில் வாழ்ந்தவன் தான், பிரிக்கப்படாத இந்தியாவில். பிரிக்க பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்ச பிறகு அவன் பாகிஸ்தான்லேயே என்ன செஞ்சிட்டான், அவன் அங்கே இருந்துட்டான். இவனை எதுக்கு கொண்டு வராங்க, இவன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நேரத்தில் பிரிட்டிஷார்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தன், யாரு, இந்த குலாம் அகமது காதியானி. நீங்க பாத்தீங்களா, 1886 சியால்கோட் என்கிற ஊர்ல நீதிமன்றத்தில் ஒரு ஊழியராக இவன் என்ன செஞ்சான், பணியாற்றினான். அவனை தான் என்ன செய்யறாங்க, இவங்க கையில எடுக்கிறாங்க. எதுக்கு கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரிட்டிஷார்கள் இந்தியாவை வந்து ஆக்கிரமம் செய்து இந்தியாவை தன்னுடைய கைகளை கொண்டு வந்த பிறகு, இஸ்லாமியர்கள் வந்து இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக கடுமையான யுத்தத்தை தொடர்ந்தாங்க, கடுமையான பிரச்சாரத்தை தொடர்ந்தாங்க. எந்த அளவிற்கு ஜும்மா மேடைகள் உட்பட இந்த பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தை பற்றி தான் பேசப்பட்டுச்சு, அவர்களுக்காக அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதை பற்றி தான் பேசப்பட்டது. அதனால தான் பல்வேறு உலமாக்கள் கொல்லப்பட்டாங்க. யாருடைய கையினால, இந்த பிரிட்டிஷாருடைய கையினால பல உலமாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உலமாக்கள் பொதுமக்கள் தவிர உலமாக்கள் பல்வேறு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பிரிட்டிஷாரை வந்து கடுமையான முறையில் எதிர்த்தாங்க. ஒரு சிங் ஒருவர் அவர் கூட என்ன செய்கிறாரு, இதை தெளிவாக எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு சொன்னால், அன்றைக்கு முஸ்லீம்கள் இருந்த சதவீதத்தை விட கூடுதலான சதவீதம் பிரிட்டிஷாரை வந்து என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க. அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன செய்கிறாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களை திசை திருப்பணும், இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திருப்பணும், இஸ்லாமியர்களை இரண்டு பிளவாக ஆக்கணும். அப்போ இதற்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், இதற்கு அவங்க வேற எதுலையுமே அவங்க கவனத்தை திருப்ப மாட்டாங்க. இவருடைய கவனத்தை திருப்புவதாக இருந்தால் இவருடைய மதத்தின் பேரால், இவருடைய மார்க்கத்தின் பேரால் புதிதாக ஒன்றை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, குலாம் அகமது காதியானி என்பவனை தேர்வு செய்து, தனக்கு கீழே வேலை செய்த இந்த குலாம் அகமது காதியானி என்பவனை தேர்வு செய்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபியாக அறிவிப்பு செய்யறாங்க. நபியாக என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்ய வைக்கிறாங்க. தன்னை நபியாக அவன் என்ன செய்யறான், எழுதுறான். இப்ப இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று சொன்னா, நீங்க இவனுடைய புத்தகங்களை, பல்வேறு புத்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும், காதியானிகளை பற்றி பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவனுடைய புத்தகத்திலிருந்தே நேரடியான ஆதாரங்களை எடுத்து உலமாக்கள் என்ன செய்யறாங்க, எழுதுறான். அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவிலே ஜிஹாது ஹராம் என்று ஃபத்வா கொடுக்க வைக்கிறாங்க. ஏன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாத் யுத்தத்தை போர் பிரகடனம் செய்தவர்கள் யார், இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள். இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஜிஹாது ஹராம்னு சொல்லி அறிவிக்கிறான். இது ஒரு ஆதாரம்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதங்கள் இதற்கு ஒரு சான்றாக என்ன செய்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் எந்த அளவுக்கு எழுதுறான்னு சொன்னா, நான் வந்து குர்ஆன் ஹதீதை பேசியதை விட, அவன் சொல்றான் ஒரு இடத்துல குர்ஆன் ஹதீதை பேசியதை விட ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசியதை தான் நான் அதிகம், நான் அந்த அளவுக்கு பேசிவிட்டேன் என்று சொல்லி என்ன செய்ய நான் எழுதுறான். ஒரு இடத்துல எந்த அளவுக்கு வரவு மீறி எழுதுறான்னு சொன்னா, அல்லாவிற்கு கட்டுப்படுவதும் ஆட்சியாளர் பிரிட்டிஷ் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதும் கடமைன்னு சொல்லி என்ன செய்யறான் எழுதுறான். அல்லாவுக்கு கட்டுப்படுவது கடமை, ஆனா இவன் என்ன எழுதுறான், பிரிட்டிஷ் ஆட்சியாளருக்கும் கட்டுப்படுவது கடமை என்று என்ன செய்யறான் எழுதுறான். அப்ப இதை வைத்து கொண்டுதான், இது மாதிரியான எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் வைத்து தான் நாம வந்து ஒரு முடிவுக்கு வரோம், இவன் வந்து யூதர்களுடைய கள்ள குழந்தை, பிரிட்டிஷாருடைய கள்ள குழந்தை, தவறான முறையில் பிறந்த குழந்தைகள் தான் இந்த காதியானிகள் என்று நாம என்ன செய்யறோம், ஒரு முடிவுக்கு வரோம். இவர்களுடைய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முடிவுக்கு தான் வர முடியும். என்ன செய்யறான், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள்ல இவங்க என்ன செஞ்சாங்க, கை வச்சாங்க. எதை மாதிரிலாம் கை வச்சாங்க, நான் தான் வந்து நபி, இஸ்லாமியருடைய நம்பிக்கை என்ன, நபிகள் முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தான் இறுதி தூதர், அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வரவே முடியாது என்பது இஸ்லாமியர்களுடைய அழுத்தமான ஆழமான ஒரு நம்பிக்கை, ரொம்ப அடிப்படையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் அவன் என்ன செஞ்சான், அவன் வந்து கை வச்சான், நானும் ஒரு நபி தான் அப்படின்னு சொல்லி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் தோன்றுவாங்க, ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிடுவார்கள் என்று. குலாம் முகமது காதியானியும் இந்த மாதிரி என்ன செஞ்சான், தன்னை நபி என்று சொல்லி வாதிட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு பல உதாரணங்களை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஒரு கட்டிட மாதிரி இஸ்லாம், அதில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் இருந்துச்சு, பாக்கியா இருந்துச்சு, அதை நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், வச்சு அடைச்சிட்டு போயிட்டேன், இனியும் எனக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, நபியாக வர முடியாது. அவர்களை ஒரு யுத்தத்தில் மதீனாவுக்கு பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு, நீ எனக்கு ஹாரூன் மாதிரி, என்றாலும் ஹாரூன் நபியாக இருந்தார், எனக்கு பிறகு நீ நபியாக ஆக முடியாது, எனக்கு பிறகு தூதர் வர முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதை தெளிவுபடுத்தின பிறகும் இந்த காதியானிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையில் கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க இறுதி காலத்தில் வருவாங்க, தஜ்ஜால கொல்லுவாங்க, பன்றிகளை கொல்லுவாங்க, சிலுவைகளை உடைப்பாங்க, ஜிஸ்யா வரியை நீக்குவாங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், நான் தான் மசீஹ், என்னுடைய உம்மா மரியம் தான், மரியம் தான் என்னை பெற்றெடுத்தா என்றெல்லாம் வந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு, அதற்கு ஏற்ப குர்ஆன் வசனங்களை எல்லாம் வளைத்து, ஹா என்று உள்ள இடத்துல எல்லாம் ஹூ என்று அந்த லமீர்களை எல்லாம் மாற்றி, குர்ஆன் வசனத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இவங்க என்ன செஞ்சாங்க துணிந்தார்கள் குர்ஆன் பேரலையும் ஹதீது பேரலையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது நான் தான் மஹ்தி என்று அது சஹீஹுல் புகாரிலே இருக்கிறது என்று முஸ்லிம்களுக்கு சஹீஹுல் புகாரி என்றால் அத்துப்படி ஆரம்பம் முதல் இறுதி வரை தெரியும் முஸ்லிம்களுக்கு புகாரி பேரலையே என்ன செஞ்சான் திட்டமிட்டு பொய்களை கட்ட விற்க ஆரம்பித்தான் இப்படி எல்லாம் யூதர்களை என்ன செஞ்சாங்க அன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மதம் தான் அகலே குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய சப்மிட்டர்ஸ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அல்லது 19 குரூப் என்ன செய்வாங்க ஒரு குரூப்பை சொல்லுவாங்க. இதனுடைய தலைமை யாரு, ரஷாத் கலிஃபா என்பவன், ரஷாத் கலிஃபா என்பவன் தான் இதனுடைய தலைமை. இவன் என்ன செய்யறான், ஆரம்ப நேரத்தில் இவன் வந்து தன்னை நம்ப வைக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்களை போடுறான். தன்னை திடீர்னு வந்து தூதர்னு சொன்னால், நபின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் வந்து ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த அற்புதத்தை எனக்கு அல்லாவே கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை சொல்கிறான். என்ன அற்புதம்,
குர்ஆனில் உள்ள அந்த வார்த்தைகளை, குர்ஆனில் உள்ள சூராக்களை, குர்ஆனில் உள்ள ஆயத்துக்களை எதை எதால் வகுத்தாலும் அது 19 வகுப்படும், 19 நம்பரால் என்ன செய்யப்படுது, வகுப்படுது என்று சொல்லி ஒரு அற்புதத்தை எனக்கு அல்லாவே கொடுத்துருக்கிறான்னு சொல்லி, குர்ஆனில் உள்ள மிராக்கில் இது ஒரு அற்புதம் என்று சொல்லி என்ன செய்ய, அவன் வந்து தன்னை முதல்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தப்படுறான். இவன் வந்து ஒரு சூஃபி பின்புலத்தில் வளர்ந்தவன், ஒரு சூஃபி குடும்பத்தில் வளர்ந்தவன், ஒரு பெரிய அளவுக்கு படித்து வேலை தேடி அமெரிக்காவுக்கு என்ன செய்கிறான் போகிறான். அங்கே தான் என்ன செய்கிறான், யூதர்களுடைய வலையில் இவன் சிக்கிறான். அங்கே இவனை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு இவனுடைய வறுமை சூழ்நிலையை பார்த்து யூதர்கள் இவனுக்கு பெருவளவுக்கு செல்வத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, குர்ஆன் முஸ்லீம்களை அறியாமல் இருக்கிறாங்க, இதை நீ தான் வெளியே கொண்டு போன. அவனே ஒரு இடத்துல என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அகிலே குர்ஆன்கிற வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை குர்ஆனை வெளியிட்டிருக்கிறாங்க, குர்ஆன் இறுதி ஏற்பாடு அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 403 பக்கத்தில் இவன் எழுதுறான். என்ன எழுதுறான், இதை வந்து ரப்பி ஜூடோங்கிற ஒரு யூதன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு இடத்துல சொன்னா அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி, ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படித்தான், அதாவது தன்னை இஸ்லாத்தின் பெயரால் யாரெல்லாம் வந்து நுழையிறாங்களோ, இஸ்லாத்தில் யாரெல்லாம் கையடிக்க நினைக்கிறாங்களோ, இஸ்லாத்தில் யாரெல்லாம் வந்து தவறுகளை குழப்பங்களை ஏற்படுத்த நினைக்கிறாங்களோ, தன்னை நபின்னு சொல்லி வாதி எடுக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு இழி நிலைக்கு என்ன செய்வான், உள்ளாக்குவான், அவர்களை முன்னுக்கும் பின் முரணாக என்ன செய்வான், பேச வைப்பான். முதலே ஒன்றை சொல்ல வைத்து விட்டு பிறகு ஒன்றை என்ன செய்வான் சொல்ல, அதை நம்ம என்ன செய்யறோம், கண்கூடாக இன்னைக்கு உள்ள பிரச்சாரர்களுடைய வாயில் மூலமாக கூட நம்ம என்ன செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனத்தை நீக்கிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க, இவங்க 19 இது வகுப்பட மாட்டுக்கு என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்க, அந்த 2 வசனத்தையும் வந்து இந்த குர்ஆனில் இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாத்தின் பேரால பல குழப்பங்களை இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் தனியாக ஒரு சில மணி நேரங்கள் தேவைப்படும், அவ்வளவான இவ்வளவு குழப்பங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதனுடைய தலைவன் வந்து ரஷாத் கலிபா. இவன் வந்து என்ன செய்யறான், இந்த 19 மிராக்களை, குர்ஆன் அப்படி ஒரு மிராக்கள் இருக்கு, அற்புதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னவன் பிறகு என்ன செஞ்சான், தன்னை நபியாக அறிவிச்சான். இவனை ஏற்றுக்கொண்ட சிலர், சில பைத்தியக்காரர்கள், குர்ஆன் கூட தெரியாதவர்கள், அசர் சுத்தமாக குர்ஆன் தெரியாது, நாங்கள் இவர்களிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறோம், நேரடியாக உட்கார்ந்து பேசியிருக்கிறோம், குர்ஆன் வசனத்தை ஓதக்கூட தெரியவில்லை, குர்ஆன் வசனத்தை ஓதக்கூட தெரியல, தமிழ் படிக்கிறோம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு இவர்களுடைய லட்சணம் இருக்கு. இவர்களை எச்சரிக்கை விதமாக நம்ம சில விஷயங்களை சொல்றோம். என்ன சொன்னா, ஹெல்த் டைம் ஒரு பத்திரிகை வருது, இது என்னன்னு சொன்னால் ஒரு மருத்துவ பத்திரிகை மாதிரி என்ன செய்கிறாங்க, மக்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு எதிராக அவ்வளவு விஷயங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ஷைத்தான் எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த அந்த ஹெல்த் டைம் புத்தகத்தில் நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கிறோம், அபூ ஹுரைரா ஷைத்தான், புகாரி முஸ்லீம் வந்து நரகத்துக்கு தான் போவாங்க, இவர்கள் தான் இஸ்லாத்தில் வந்து புதிதாக சுன்னாவை ஹதீதை ஏற்படுத்திட்டாங்க, இவர்கள் இவர்களாக எழுதி வைத்து கொண்டார்கள், ஹதீதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, அது 200 பிறகுதான் எழுதப்பட்டது. இன்றைக்கி எப்படி ஹதீது பேரில் ஒரு சில கூட்டங்கள் எப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரியான ஒரு சந்தேகத்தை ஒரு காலத்தில் ஏற்படுத்தியவர்கள் யார் என்றால் இந்த அகிலே குர்ஆன். இந்த அகிலே குர்ஆன் என்ன செஞ்சாங்க, ஹதீது மேலே இட்டுக்கட்டினாங்க, படம் போட்டு நரகத்தினுடைய படம் மாதிரி போட்டு அதில் புகாரி முஸ்லீம் விழுற மாதிரிலாம் போட்டவர்கள் யார், இந்த ஹெல்த் டைம் பத்திரிகை ஆசிரியர்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் சீரழிக்கிற விதமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க.
சானியா மிர்சாங்கிற ஒருத்தியை கொண்டு வந்து, இவ தான் பெரிய வந்து தியாகி, இவ தான் ஒரு ஒரு முன்மாதிரி என்றெல்லாம் சொல்லி ஒரு அறகுடைய ஆடையோடு நிற்கக்கூடிய போட்டாக்களை எல்லாம் எடுத்து போய் எந்த அளவு புகாரி முஸ்லீமை வந்து நரகவாதிகள் என்று சொல்வார்களாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நரகவாதி என்று சொல்வார்களாம். ஆனால் இது மாதிரியான கலிசடைகளை கொண்டு வந்து என்ன இஸ்லாத்தினுடைய முன்மாதிரிகள் முன்னோடிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இப்போ அதே மாதிரி புதிய நினைவூட்டல் என்ற ஒரு பத்திரிகை. இதெல்லாம் நாங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு காரணம் என்ன, இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, தெரியாமல் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்ய சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இவங்க யூதர்களால் தான் உருவாக்கப்பட்டாங்க, இஸ்லாமிய விரோதிகளால் தான் உருவாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாத்தின் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றதை பார்க்குறோம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுக்கிறது, கசையடி விஷயம் இருக்குத, அதை என்ன செய்யறாங்க விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குறோம், ஒருத்த திருமணம் முடித்த ஒரு ஆணும் திருமணம் முடித்த ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவங்களை வந்து என்ன செய்யணும், கல்லால் வந்து அடிக்கணும், அவர்களை வந்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இதையெல்லாம் இஸ்லாமிய விரோதிகள் விமர்சிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை இந்த புத்தகத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான். எப்படிலாம் வச்சிருக்கிறான், அதாவது திருமணம் முடிக்காத ஒரு ஆணும் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களுக்கு அடையாள கசையடி கொடுக்க வேண்டும். அடையாள கசையடினா என்ன, ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்படி போ அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறது. இந்த மாதிரியான அடையாள கசையடி கொடுக்க வேண்டுமே தவிர மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து இவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று என்ன செய்யறாங்க எழுதுறாங்க. அதுக்கெல்லாம் இதில் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு, ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்க்கறோம், இஸ்லாமிய விரோதிகள் இந்த திருடுனா கையை விட்டுறது, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்களை போலாம் இஸ்லாமிய விரோதிகள் விமர்சிக்கிறத பார்க்கிறோம். அதே அதுக்கு சாதகமாக இவனும் எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். என்ன திருடுனா கையை வெட்ட கூடாதான், என்ன செய்யணுமா, பிளேட எடுத்துட்டு சின்ன சின்ன கத்திகளை எடுத்து வந்து லேச லேசா கீச்சு விட்டுட்டு போ வெட்டியாச்சு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருமா. இதுவும் அடையாள வெட்டுதலாக இருக்கணும். மேலும் இதோட நிக்கல இந்த கிறுக்கர்கள் என்ன அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த இடத்துல திருடுனானோ அந்த இடத்துல இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருணும். நான் கேட்கிறேன், பேங்க்ல போய் திருடுனா இவன் என்ன செய்வான், பேங்க்ல போய் திருடுனா என்ன செய்வான், அப்ப திருடுவதற்கு வழிவகை செய்யக்கூடியவர்கள் யார், இந்த மெண்டல் குரூப், இந்த 19 குரூப், இந்த அகலை குரான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரூப். எந்த இடத்துல திருடினாலும் அந்த இடத்துல வேலை போட்டு கொடுத்துடணுமா, ஒரு வீட்டில் திருடுனா அந்த வீட்டில் வேலை போட்டு கொடுத்துடணும். நான் கேட்குறேன், இந்த அகலை குரானிகளோட வீட்டில் ஒருத்தவன் திருடிட்டான்னு திருடனுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்களா, பேங்க்ல ஒருத்த திருடிச்சாம்னா அங்க வேலை போட்டு கொடுத்துருவாங்களா, இவனுக்கு என்ன சட்டத்தை சொல்ல வராங்கன்னு பாருங்களேன். இப்படி கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக சட்டங்களை சொன்னவர்கள் தான் இந்த அகல குரானிகள் என்று சொல்லி சொல்ல முடியும். அதே மாதிரி பார்க்குறோம், இந்த வட்டியை ஆதரிக்கிறது, வட்டியை ஆதரிக்கிற கூட்டத்தை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம், வட்டி ஹலால் யார் சொன்னவங்க, யாரு, யூதர்கள். அதே மாதிரி குறைஞ்ச வட்டி கூடும் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவர்கள் எழுதினதை பார்க்குறோம். இப்படி பல விஷயங்களை இவங்க இஸ்லாத்தின் பேரால் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதை சொல்வதற்கு காரணம் யார், இந்த யூதர்கள், இந்த இஸ்லாமிய விரோதிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தவர்கள், அதில் வந்து தோல்வியை கண்டவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பல்வேறு ஆயுதங்களை அவங்க என்ன செய்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய பண்பு நற்பண்புகளை எல்லாம் அகலாக்குகளை எல்லாம் சீரழிக்கிற விதமாக, இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிக்கிற விதமாக, இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் சிதைக்கிற விதமாக பல்வேறு வகையில் நேரடியான ஆயுத போராட்டமும் அவங்க இடத்துல இருக்குது. அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு குழப்பங்களையும் இவங்க என்ன செய்கிறாங்க தோற்றுவிச்சிருக்கிறாங்க. இதை இஸ்லாமிய அறிஞர்கள், ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களுக்கு எதிராக கடுமையான யுத்தங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுத்து யுத்தங்களை பேச்சு யுத்தங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஷியாக்களுக்கு எதிராக கூட இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அற்புதமாக என்ன செஞ்சாங்க, புத்தகத்தை எழுதினாங்க. மின்ஹாஜு சுன்னா என்ற ஒரு புத்தகம் 4 தொகுதிகளில் என்ன செஞ்சுருக்குது, 4 பாகங்களில் வந்திருக்குது. ஷியாக்கள் சொல்லக்கூடிய அவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கும் அவ்வளவு ஆதாரங்களுக்கும் மிக தெளிவான விஷயங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவங்க கொடுத்துருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் அன்றைக்கு வாழ்ந்த குழப்பங்களுக்கு எதிராக, பிதாத்துவாதிகளுக்கு எதிராக, குழப்பவாதிகளுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கிறாங்க, போர் பிரகடனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான கொள்கை பிதாத்துவாதிகள் நம்ம காலத்திலையும் என்ன நிறைஞ்சி காணப்படுறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.
மிக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரித்திருக்கிறாங்க, ஒரு காலம் வரும், காலையில் மூமினாக இருப்பான், மாலை என்ன செஞ்சிருவான், காஃபிராகி விடுவான், மாலை மூமினாக இருப்பான், மறுநாள் அவன் காஃபிராகி விடுவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்கிறாங்க. மழை விழுவதை போன்று குழப்பங்கள் என்ன செய்யும், மூமின்களை மீது விழும், மூமின்கள் வந்து மூமின்களை வந்து சேரும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழப்பங்களை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த குழப்பங்களை விட்டு நம்ம தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரியான விஷயங்களை, அகீதா சார்ந்த விஷயங்களை நம்ம படிக்கணும். அகீதா சார்ந்த விஷயங்களை எங்கே சொல்லி கொடுக்கப்படுதோ அங்கே போகணும், அந்த வகுப்புகளில் வந்து நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அகீதா விஷயங்களில் தெளிவான ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும். தெளிவான ஒரு வழிமுறை தான் நபி தோழர்களுடைய வழிமுறை, மன்ஹஜ்ஜு சலஃப், சலஃபு சாலிஹ், நம்முடைய முன்னோர்கள் யார், அது நபி தோழர்கள், நபி தோழர்களை பின்பற்றி வந்த தாபியன்கள், அதற்கு பின் வந்து தபவு தாபியன்கள், இவர்களுடைய வழிமுறையில் நாம் வந்தோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்களை பற்றி ஒரு முன்னறிப்பு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, லா தசால தாயிஃபத்து மின் உம்மத்தின் லாகிரீனா அலல் ஹக், சத்தியத்தின் மீது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் அசத்தியவாதிகள் அதிகமாக இருந்தாலும் தாயிஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சத்தியத்தை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கும். அந்த சத்தியத்தை நோக்கி என்ன செய்யணும், மக்கள் வரணும். சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை என்ன செய்யணும், பின்பற்றணும். சஹாபாக்களுடைய விளக்கத்தை என்ன செய்யணும், பின்பற்றணும். யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விளக்கத்தை தாண்டி எங்களுடைய தங்களுடைய விளக்கத்தை தங்களுடைய சுய விளக்கத்தை சுய அறிவு முற்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் வழிகேட்டை நோக்கி தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதை பார்த்துருக்குறோம். இன்னைக்கும் நமக்கு நம்முடைய காலகட்டத்தில் அறிவை முற்படுத்தக்கூடிய கூட்டம், நபி தோழர்களுடைய விளக்கத்தை தேவையில்லை என்று சொல்லி தங்களுடைய தலைவருடைய விளக்கம்தான், தங்கள் அறிஞர்களுடைய தங்களுடைய மௌலவியருடைய விளக்கம்தான் எங்களுக்கு தேவை. யார் யாரால் இவர்கள் தூக்கி வீசப்பட்டார்களோ, குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய விளக்கம் தேவையாம். ஆனால் அப்பழுக்கற்றவர்கள், நபித்தோழர்கள் மேல் எந்த நபித்தோழர்கள் மீது எந்த ஒரு கரையும் படையாதவர்கள், அந்த மாதிரி நபித்தோழர்களுடைய விளக்கம் தேவையில்லையாம். நபித்தோழர்கள் எதற்கும் என்ன மனோ இச்சையின்படி தீர்ப்பளிக்காதவர்கள், மனோ இச்சையின்படி ஆராயாதவர்கள், மனோ இச்சையின்படி அவர்கள் ஆசைப்படாதவர்கள். எந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் தங்களுக்கு சாதகமாக அவங்க வளைக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஹதீதையும் அவங்க வளைக்க மாட்டாங்க. மனோ இச்சைக்கு அப்பாற்பட்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இபாதாளிகள், அப்படியே குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பின்பற்றியவர்கள் அந்த நபி தோழர்கள். அந்த நபி தோழர்களுடைய விளக்கத்தை தேவையில்லை, எங்க தலைவருடைய விளக்கம் தான் தேவை என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்றாங்க, சிலர் போக பார்க்கிறோம். இதெல்லாம் தவறான வழிமுறைகள். இவங்க ஒரு காலகட்டத்தில் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் இவர்கள் போக போக தங்களுக்கு பின்னால் கூட்டங்கள் சேர சேர அந்த மன்ஹஜ்ஜு சலஃப் என்ற அந்த வழிமுறையை தாண்டி இன்னைக்கு பல்வேறு பாதைகளில் செல்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அஹ்லு சுன்னாவல் ஜமா அந்த சலஃப் மன்ஹஜ்ஜை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு அவர்கள் வந்து அதாவது அமைப்புகளால் வேறுபட்டு இருந்தாலும் கொள்கையால் எல்லோரும் ஒரே விதமான கொள்கையை சொல்றதை பார்க்குறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. எனவே இளைஞர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள், இந்த சலஃபுகளுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும், சலஃபுகளுடைய வழிமுறையை பின்பற்ற முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை நம்முடைய நிலை என்னவாகும் என்று நமக்கு தெரியாது. நிச்சயமாக சொல்ல முடியும், உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியும், நபி தோழர்களுடைய வழிமுறை அல்லாத மற்ற எல்லா வழிமுறைகளும் தவறான வழிமுறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆதுனால அபுவாபில் ஜஹன்னம், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அவர்களுடைய அழைப்புகள் தான் இன்னைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தவறான வழிமுறைகளை விட்டுவிட்டு அஹ்லு சுன்னா அதாவது சலஃப் சாலிஹுடைய வழிமுறையை பின்பற்ற அழைத்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.